विजयवाड़ा चिकन बिरयानी, गुंटूर चिकन बिरयानी, चिकन दम बिरयानी, गोंगूर चिकन बिरयानी, ये नाले हैं एप्पडी சாப்பிடுவீங்க அப்படிን கேக்குறீங்களா? வெச்சு வெச்சு சாப்பிடுவோம். ரைத்தா சால்னா கச்சக்க ரைத்தா சால்னா கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஸ்வீட்ஸ் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த தடவை வந்து கேக்குக்கு பதிலா ஸ்வீட்ஸ் பூந்தி லட்டு பாதுஷா काजा मद्रास मिक्सचर अदरसम माइक्रोवेव फॉर 10 सेकंड्स इंस्ट्रक्शन ना वर पोटर को सुपर गोंगूर चिकन बिरयानी एट द प्लेट ले पोड़ कप 2 इधर गुंटूर रेड डार्क है तो boneless chicken no ji bada idu vande vijay vada biryani मूंज पाते रियाक्शन ओके सापे मतपड़ी कारम पता चिकन दम बिरयानी सूपरा Last but not the least, chicken dum biryani. इस लाल ये लंबे रुक गए. मसाला इंगर के, इंदर राइस लग कर दा. இன்ஃப்யூஸ் தம்ல அதனால அப்படியே இருக்கும்னு நினைக்கிறது அவ்வளவு தான் மசாலா கிடையாது நினைக்கிறது நானே அசிம் பண்ணிக்கணுமா தம் பிரியாணி வந்து ஸ்மோக்கியா இருக்கு ஓகே பட் நாட் மை கப் ஆஃப் டீ ரியாக்ஷனே சரியில்லையே பிரியாணி சாப்பிட்டு ரியாக்ஷன் பண்ணானே இந்த பிரியாணி எல்லாம் உங்க பிளேட்டுக்கு வந்திரப் போகுது இது வந்து என்னால சாரி ஐ காண்ட் டேக் மோர் தென் ஒன் மூத் انا ஸ்மோக்கி இருக்கு மல் ரொம்ப நாளா நாங்க ட்ரை பண்ணனும் நினைச்சிட்டு இருந்தது எனக்கு போய் அங்க இருந்த நாலு பிரியாணியில ஒன்னு ஒன்னு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணிட்டோம் அவ்வளவுதான்
இந்த வாரம் ஃபுல்லாக வினோதுக்கு தான் ஃபுட்டு, எனக்கு சமையல் கிடையாது. வினோத் சாப்பிடுங்க வினோத் சாப்பிடுங்க வினோட சொல்லிட்டு நான் நல்லா இட்டி ஊற்றி சாப்பிட்ருவேன் சைடில். சாப்பிட்டு முடிச்சாச்சு, என்னோட டீ குடிக்கிறேன். வினோத் போட்டார் இன்னைக்கு முதல் முறையாக என் வாழ்க்கையில் அந்த டீயை இப்போ குடிச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்ல, உன்னோட யூடியூப் பார்த்து தான் நானே போட்டேன். சி, உங்களுக்கு டீ போட தெரியல, மசாலா டீ போடணும்னா என்னோட யூடியூப் சேனல் ரெசிபியை பார்த்து போடுங்க. எனக்கு எக்ஸ்ட்ராவாக உங்கள் அம்மா கொஞ்சம் மல்லித்தூள் போட்ட மாதிரி நீ சொன்ன டைரக்ஷன் படி மல்லித்தூள் தட்டி போட்டுச்சு. ஆமாம், ஏன்னா மல்லித்தூள் வந்து டைஜஷனுக்காக நல்லதுன்றதுனால சாப்பிட சொல்கிறாங்க. டைரெக்டாக மல்லி நம்ம சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டோம், அதனால் இந்த ஃபார்ம் ஆஃப் டீ குடிக்கிறோம். ஸோ எனிவேஸ் மசாலா டீ அப்பார்ட், இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது ஆஸ் யூஷுவல், நான் ஸ்வீட் பர்சன் கிடையாது, அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் ஃபார் ஸ்நாக், இப்போ நீங்கள் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா இது நல்ல வெரைட்டி. பேக்கெட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கலாம், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்கல்ல. அப்புறம் பிரியாணி வந்து நாலு பிரியாணியுமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ஸ்பைஸியான ஃப்ளேவர் பிரியாணி பிடிக்கும், கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும், அதனால் என்னோட சாய்ஸ் கிடையாது கண்டிப்பாக இது. பட் உங்களுக்கு ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி வித் லெஸ் ஸ்பைஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த உழவச்சார் பிரியாணி இந்த ஏரியாவில், இங்கே என்னோடய லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம், கன்வீனியண்ட்டாக இருக்குது. நாங்கள் போனப்போ வந்து ஒரு 12:30 இருக்கும், அப்போ தான் வந்து இறங்கியிருந்தது. வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அவ்வளோ கூட்டம், அந்த பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து கட கட கடன் ஆள் வந்துட்டாங்க வாங்குறதுக்கு. ஸோ அதனால் இட் வாஸ் குட். வாங்கினதில் எது எது பரவாயில்ல, நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த குண்டூர்னு ஒன்று இருந்தது ரெட் கலரில், அதுதான் வந்து போன்லெஸ். ஆ, போன்லெஸ் மோஸ்ட்லி எல்லாமே போன்லெஸ், மூணுமே போன்லெஸ் தான். சிக்கன் தம் பிரியாணி, தம் பிரியாணி மட்டும் இருந்தது. தம் பிரியாணியில வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்துச்சு, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிரியாணி ட்ரை பண்ணது கிடையாது. பட் இட் வாஸ் ஓகே. ஒரு $50 நாலு பாக்ஸ் பிரியாணி வாங்கி வாரம் ஃபுல்லாக வச்சு சாப்பிடணுன்றவங்களுக்கு ஒர்த்து, வாங்கி சாப்பிடலாம். ஸோ இனிதே முடிஞ்சது, இப்போ ஏதாவது படம் போட்டாருன்னா நான் தூங்கிடுவேன் உடனே. அதான் என்னுடைய பிளான், வினோத் புல் படம் பார்ப்பாரு, நான் உடனே தூங்கிடுவேன், டீயை குடிச்சிட்டு தூங்க போகிறேன். பாய், ஹாப்பி பர்த்டே மாமி. ஹே, ஒழுங்கா சொல். ஐ ஹேவ் ப்ரிபேர்ட் ஃப்ரெஷ் பிரியாணி ஃபார் யூ. சரி சொல்லு, மேட் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றா. மேட் ஃப்ரம் மை ஓன் மீட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்லு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மனசுல இருக்கு மரியாதை. எங்க பக்கத்துல வாங்கின பிரியாணி இருக்கு, தம் பிரியாணி, அதான் இன்னைக்கு சாப்பிடுறோம். நாளைக்கு வெளியே போறோம் ஆக்சுவல் பிரியாணி. எனக்கு 41 இன்னும் ஆகலை, அஃபிஷியலி நாளைக்கு தான் ஆக போகுது. இந்தியாவில் ஆயிடுச்சு, இந்தியாவில் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சுன்றது ரெஜிஸ்டர் பண்ணுவோம். குண்டூர் பிரியாணி சாப்பிட்றேன் நான், ஊறுகாய் வச்சு சாப்பிட்றேன். எனக்கு ஊறுகாய் பிடிக்கும் பிரியாணியோட, அது ஒரு வியர்டான டேஸ்ட்டு ஆனால் பிடிக்கும். நன்றி நன்றி நன்றி. பலவிதமான பிரியாணி. Your daughter in her happy place. Thank you ma for the birthday wishes. Plus top fit ஆகுது கரெக்டா. சினி கிட்ட சொல்லிருங்க, thank you சினி for always making beautiful clothes for me.